ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய். உலகமெல்லாம் வாழும் தமிழ் குழந்தைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய அடுத்த இலக்கண வகுப்புக்கு வந்திருக்கீங்க. இதுவரைக்கும் நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தோம், நம்ம வந்து வினை சொற்களை பற்றி படிச்சுட்டு இருந்தோம். வினை சொற்களை என்னெல்லாம் பார்த்தோம், வினை சொற்கள் எப்படி ஒரு திணையை காட்டும், உயர்திணையா அக்ரிணையா எப்படி காட்டும், காலம் எப்படி காட்டும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், காலம் எப்படி காட்டும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பால் எப்படி காட்டும்னு பார்த்தோம், அதாவது ஆண்பாலா பெண்பாலா, வெதர் இட்ஸ் அ மேல் ஜெண்டர் ஆர் அ ஃபீமேல் ஜெண்டர், அதுக்கு வெர்ப் வினைச்சொல் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் எண், என்னென்னா என்னது, சிங்குலர் ப்ளூரல், ஒருமை பன்மை, வினைச்சொல் வந்து எப்படி ஒருமை பன்மைக்கு எப்படி மாறி வருது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இன்றைக்கி வந்து கடைசியாக வினைச்சொல் எப்படி இடம் காட்டும் அப்படின்னு படிக்க போகிறோம். இடம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, வாங்க படிக்கலாம். முதல்ல வந்து நம்ம இடம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். இடம்னா என்னது, தமிழில் வந்து ஒருத்தர் பேசும்போதோ ஒருத்தர் கேட்கும்போது மற்றவங்கள பற்றி பேசும்போதுன்னு மூணு இடமாக பிரிச்சுருக்காங்க. அதாவது தமிழில் சொன்னோம்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா, பரவாயில்ல. இங்கிலீஷில் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். அதாவது நம்ம பேசும்போது இப்போ நான் பேசுகிறேன், இப்போ நான் ஊருக்கு போனேன், நான் குளித்தேன், நான் சாப்பிட்டேன் அப்படிங்கும்போது தன்மை, நம்மளை பற்றி பேசுகிறோம், அது ஃபஸ்ட் பர்சன், ரைட். இப்போ எதுக்கு உங்களால் பற்றி பேசும்போது என்ன சொல்லுவோம், நீ எங்கே போயிட்டு வர, நீ குளிச்சியா, நீ சாப்பிட்டேயா அப்படின்னு கேட்போம். அப்போ வந்து அந்த வாக்கியத்தில் எதிரே உள்ள ஆளை பற்றி பேசுகிறோம், அது வந்து செகண்ட் பர்சன். தமிழில் சொன்னோம்னா முன்னிலை, ஓகே. அதுக்கப்புறம் மூணாவது வந்து ரெண்டு பேர் இல்லை, என்னை பற்றியும் பேசலை, எதுக்கு இருக்கிற ஆளை பற்றியும் பேசலை, மூணாவது இடம் எங்கேயோ இருக்கிற ஆளை பற்றி பேசுகிறோம். அவன் குளிச்சானா, அவன் சாப்பிட்டானா, அவன் ஊருக்கு போனானா, அவள் கோயிலுக்கு போனாளா அப்படின்னு நம்ம பேசணும் வச்சுங்க, அது வந்து படர்க்கை, அதாவது தேர்ட் பர்சன். இந்த மாதிரி தன்மை, முன்னிலை, படர்க்கை, ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு மூணு இடம் இருக்குது, அதாவது மூணு பொசிஷன் நம்ம எப்போதுமே பேசும்போது. அவ்வாறு பேசும்போது அந்த வாக்கியத்தில் ஃபஸ்ட் பர்சனை பற்றி பேசுகிறோமா, செகண்ட் பர்சனை பற்றி பேசுகிறோமா, அல்லது தேர்ட் பர்சனை பற்றி பேசுகிறோமா, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வினைச்சொல் வந்து விகுதி மாறும், சரியா. அதை தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். எப்படி மாறுதுன்னு பார்க்கலாமா, வாங்க. இந்த மூணு இடங்களை பற்றி நம்ம வினைச்சொல் எப்படி மாறுது அப்படின்னு படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே படித்த பிரதிபெயர் சொல், அதாவது ப்ரோனவுன் இருக்கு இல்லையா, நீங்கள் போன வகுப்பில் படிச்சிருப்பீங்க, அதை ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பர்சனுக்கு என்னெல்லாம் ப்ரோனவுன் வரும், நான் ஃபஸ்ட் பர்சன், ரைட், தன்மை. அப்புறம் ப்ளூரலுக்கு எப்படி வரும், நாங்கள், நான், நாங்கள், இது ரெண்டுமே தன்மை இல்லைனா ஃபஸ்ட் பர்சன். முன்னிலைக்கு என்னெல்லாம் ப்ரோனவுன்ஸ் இருக்குது, முன்னிலைக்கு வந்து நீ, நீங்கள், இதெல்லாம் முன்னிலைக்கு உள்ளது, சரியா. அதே மாதிரி தேர்ட் பர்சன் படர்க்கைக்கு என்னெல்லாம் இருக்குது, அவன், அவள், அது, அவர்கள், அவைகள், இது எல்லாமே தேர்ட் பர்சன், சரியா. இந்த மூணு ப்ரோனவுனுக்கும் சேர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வினைச்சொல் மாறுதுன்னு இப்போ பார்க்கலாம், வாங்க. இப்போ வந்து தன்மைக்கு உள்ள தன்மை என்னது ஃபஸ்ட் பர்சன், தன்மைக்கு உள்ள ஒருமை, ஒருமை என்னது சிங்குலர், தன்மை ஒருமைக்குள்ள விகுதியை பார்க்கலாம். அப்படின்னா என்னது, தன்மைனா நான், ரைட். இப்போ வெர்பு வந்து செய் எடுத்து போனோம், அதாவது வினைச்சொல் வந்து செய், வினையடி. நான் செய்தேன், நான் செய்கிறேன், நான் செய்வேன், இது மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா விகுதி என்ன வந்திருக்கு, ஏன் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நான் வந்தால் விகுதி வந்து ஏன்னு வரும். தன்மைக்குள்ள, தன்மையில் ஒருமைக்கு உள்ள விகுதி வந்து ஏன், புரிஞ்சுதா உங்களுக்கு. அதில் வந்து இடையில வருது, ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், காலம் காட்டும் இடைநிலைன்னு, அதை நம்ம திருப்பி சொல்ல வேண்டாம். இப்போ விகுதியில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்.
ஏன் அப்படிங்கிறது என்னது? தன்மை, ஃபர்ஸ்ட் பர்சன், ஒருமை சிங்குலர், காட்டக்கூடிய விகுதி. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நீங்களாக ரெண்டு மூணு பேர் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பாடினேன், நான் பாடுவேன், நான் பாடுகிறேன். எல்லா வெர்பிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா வினை சொல்லையும் விகுதி வந்து ஏன்னு வரும், தன்மை ஒருமையை காட்டுறதுக்கு. புரிஞ்சுதா? வாங்க அடுத்து படிக்கலாம். இப்போ வந்து தன்மை பன்மைக்கான விகுதி பார்க்கலாம். தன்மைனா என்னது? ஃபர்ஸ்ட் பர்சன். பன்மைனா என்னது? ப்ளூரல். அதுக்கு என்னது ப்ரோனவுன்? நாங்கள். ரைட், நாங்கள் செய்யுங்கிற அதே வெர்பு எடுத்துக்கலாம். எப்படி வரும்? நாங்கள் செய்தோம், நாங்கள் செய்கிறோம், நாங்கள் செய்வோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த காலம் காட்டும் இடைநிலை அதே தான் இருக்குது, வினையடி செய்ய இருக்குது எல்லாத்துலேயுமே. ஆனால் இந்த விகுதி என்ன ஆகிடுது? ப்ளூரலை காட்டுறதுக்காக வேண்டி, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலை காட்டுறதுக்காக வேண்டி ஓம் அப்படின்னு மாறிடுது. செய்தோம், செய்கிறோம், செய்வோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நீங்களாக ஒரு ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். விளையாட்டு அப்படின்னு எடுத்துப்போம். விளையாட்டில் வந்து எப்படி வரும்? நாங்கள் விளையாடினோம், நாங்கள் விளையாடுகிறோம், நாங்கள் விளையாடுவோம். புரிஞ்சுதா? இதில் வந்து திருப்பி சொன்னோம்னா தன்மை பன்மை, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலை காட்டுறதுக்கு உள்ள விகுதி வந்து ஓம். வாங்க அடுத்தது படிக்கலாம். அடுத்து வந்து இப்போ முன்னிலை. முன்னிலை என்ன வரும்? நீ. சரியா, அதே வினையடி எடுத்துப்போம். செய் எப்படி வரும்? நீ செய்தாய், நீ செய்கிறாய், நீ செய்வாய். வினையடி வந்து செய், கரெக்டாக இருக்குது. காலம் காட்டும் இடைநிலை இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் காட்டுறதுக்கு இடைநிலை சரியாக இருக்குது, அதில் ஒன்றும் நம்மளுக்கு குழப்பம் இல்லை. இந்த விகுதி பார்த்தீங்கன்னா எப்படி வருது? ஆய் அப்படின்னு வருது. புரிஞ்சுதா? செய்தாய், செய்வாய், செய்கிறாய், எல்லாத்துலேயும் வருது ஆய். இந்த ஆய்ங்கிறது என்னது? இது வந்து முன்னிலையை காட்டக்கூடிய ஒருமைக்கான விகுதி. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் வந்து ஒரு வினைச்சொல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பாடுறேன்னு வச்சுக்கலாமே. நீ பாடினாய், நீ பாடுவாய், நீ பாடுகிறாய். புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி வாங்க அடுத்து பார்க்கலாம். முன்னிலை பன்மை, அதாவது செகண்ட் பர்சன் ப்ளூரல் வரும்போது எப்படி வினைச்சொல் ஓட விகுதி சஃபிக்ஸ் மாறுதுன்னு பார்க்கலாம். இப்போ எடுத்துப்போம் நீங்கள் அப்படி எடுத்துப்போம். அதே செய்யுங்கிற ஒரு வினையடி எடுத்துக்கலாம். எப்படி வரும்? நீங்கள் செய்தீர்கள், நீங்கள் செய்கிறீர்கள், நீங்கள் செய்வீர்கள். இது எப்படி வந்திருக்கு? கடைசியில் ஈர்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஈரும் மட்டும் இருக்கலாம், ஈர்கள்ளும் சேர்த்துக்கலாம் மரியாதைக்காக வேண்டி. நீங்கள் செய்தீர்கள், இதில் வந்து செய்யுங்கிறது வினையடி, காலம் காட்டும் இடைநிலை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், விகுதி மட்டும் மாறுது. எதை காட்டுறதுக்கு மாறுது? இது வந்து முன்னிலை பன்மை காட்டுறதுக்காக வேண்டி ஈர்கள் அப்படின்னு சேர்ந்துருக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இது அதே மாதிரி நீங்கள் வந்து ஓட்டம் அப்படிங்கிற ஒரு ஒரு வினைச்சொல் எடுத்துக்கலாம். அதோட நீங்கள் வரும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள். நீங்கள் ஓடினீர்கள், நீங்கள் ஓடுகிறீர்கள், நீங்கள் ஓடுவீர்கள். கடைசியில் எல்லாத்துலேயும் என்ன வருது? ஈர்கள் வருது. புரிஞ்சுதா உங்களுக்கு? வாங்க அடுத்து வந்து நம்ம என்ன படிக்கணும்? படர்க்கை, அதாவது தேர்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சிங்குலர். சரியா, இந்த தேர்ட் பர்சனில் மட்டும் ரெண்டு வெரைட்டி இருக்கும். அதாவது நம்ம வந்து நான் பேசும்போது ஆண்பாலா பெண்பாலான்னு தெரியாது, ஏன்னா நான் பேசுகிறவங்க வந்து ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் பர்சனில். அதே மாதிரி செகண்ட் பர்சனில் எதிர இருக்கவங்க வந்து நம்ம வாக்கியத்தை கேட்கும்போது ஆனா பெண்ணான்னு தெரியாது. அஃப்கோர்ஸ் குரலை கேட்டால் தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஏன்னா நீங்கிறதுலையும் ஆண்பால் பெண்பால் உங்களுக்கு அவ்வளோவா கிளியராக தெரியறதில்ல. ஆனால் இந்த தேர்ட் பர்சனை பற்றி பேசும்போது இது வந்து ஆண்பாலா பெண்பாலான்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். எப்படி? அவன் பேசினான், அவள் பேசினாள் அப்படின்னு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இதை, ஆண்பால் பெண்பால் பற்றி படிக்கும்போது. அதனால் அதை வந்து இப்போ லேசாக ரிப்பீட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா படர்க்கை அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வந்து என்ன மாதிரி விகுதி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா, அதே வினையடி எடுத்துப்போம். என்ன வினையடி? செய். அவன் செய்தான், ஆன் வந்திருக்கு பாருங்கள், அது வந்து விகுதி தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆன் பாலாக காட்டக்கூடியது. அதே மாதிரி அவன் செய்கிறான், அவன் செய்வான். பெண்பாலுக்கு எப்படி வரும்? அவள் செய்தாள், அவள் செய்கிறாள், அவள் செய்வாள். புரிஞ்சுதா? இதில் வந்து மறுபடியும் வினையடி எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்குது. காலம் காட்டும் இடைநிலை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கடைசி விகுதி மட்டும் படர்க்கைக்கு சிங்குலருக்கு ஆண் அல்லது ஆள் அப்படின்னு வரும். புரிஞ்சுதா உங்களுக்கு? வாங்க அடுத்து ப்ளூரலுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். படர்க்கை பன்மை அதாவது தேர்ட் பர்சன் ப்ளூரல் எப்படி வரும்? அவர்கள் செய்தார்கள், அவர்கள் செய்கிறார்கள், அவர்கள் செய்வார்கள். இல்லை என்ன விகுதி வந்திருக்கு? ஆர்கள் அப்படின்னு வந்திருக்கா? இது வந்து படர்க்கையில் பன்மையை காட்டுறதுக்கு வரக்கூடியது. ஆனால் பன்மையாக வரும்போது நம்ம வந்து பன்மையை எப்போ உபயோகிப்போம்? ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய பேர் இருக்கிறப்ப ஆர்கள் அப்படி சேர்த்துப்போம், அவர்கள் செய்தார்கள்னு. இல்லை ஒரு ஆள் இருந்தாலும் மரியாதையாக சொல்லும்போது நம்ம வந்து ஆறுகள் சேர்த்துப்போம். ரெண்டு இடத்துல உங்களுக்கு பன்மையாக தமிழில் சொல்லுவோம். இதில் வந்து எகைன் நம்ம கூட்டமாக பேசும்போது நமக்கு தெரியாது, ஏன்னா அதில் பெண்களும் இருக்கலாம் ஆண்களும் இருக்கலாம். அப்போ செய்தார்கள்னு காமன் ஜென்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் அது ஆண்பாலா பெண்பாலாங்கிறது அவ்வளோ கிளியராக தெரியலை பன்மையில் வரும்போது. அதே சமயத்தில் ஒருமையில் சிங்குலரில் வந்து கிளியராக தெரிஞ்சது, அவன் செய்தான், அவள் செய்தாள் அப்படின்னு. புரிஞ்சுதா உங்களுக்கு வித்தியாசம்? வாங்க அடுத்து பார்ப்போம். இந்த படர்க்கையில் வந்து இன்னொரு ஒரு வெரைட்டி இருக்குது, ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. என்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அக்ரிநைன் அப்படி படிச்சிருக்கோம். அதாவது நம்ம அவர்கள் அப்படிங்கிறது யார்? மக்கள், அதாவது உயர்தனையை சேர்ந்தவங்க. இப்போ நாய்கள்லாம் ஓடித்து வச்சுங்க என்ன சொல்லுவோம்? அது சொல்லுவோம். ஒரு நாய் ஓடுறது, அது நீங்கள் எப்படி தமிழில் சொல்லுவீங்க? நாய் ஓடியது, அது ஓடியது, அது ஓடுகிறது, அது ஓடும். இங்கே பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் படர்க்கையை காட்டுறதுக்கு சிங்குலரை காட்டுறதுக்கு அது அப்படிங்கிற ஒரு விகுதி அதாவது ஒரு சஃபிக்ஸ் வந்தது. அதே சமயத்தில் எதிர்காலத்தில் காட்டுறதுக்கு உம் அப்படிங்கிற ஒரு விகுதி வந்திருக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? அது அல்லது உம் இது ரெண்டும் படர்க்கை அக்ரிணை சிங்குலர் ஒருமையை காட்டக்கூடிய விகுதி. வாங்க இப்போ கடைசியாக படர்க்கை அக்ரிணை பன்மை படிக்கலாமா? படர்க்கைனா என்னது? தேர்ட் பர்சன். அக்ரிணை அந்த நாய் பூனை அந்த மாதிரி மனிதர்கள் அல்லாத விஷயம். அதுக்கப்புறம் ப்ளூரல் பன்மை. சரியா, எப்படி வரும்? அவைகள் ஓடின அன அப்படின்னு வருது இல்லையா, அது வந்து அவைகள் ஓடின. அவைகள் ஓடுகின்றன அதுலேயும் அன வருது ப்ளூரல் காட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் அவைகள் ஓடும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த இடத்துல அன உம் இது ரெண்டும் வந்து படர்க்கை பன்மை அதை தவிர அக்ரிணைக்கான விகுதி. புரிஞ்சுதா உங்களுக்கு? வாங்க என்ன இன்னைக்கு படித்த பாடம் புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன படித்தோம் நம்ம? நம்ம வந்து வினைச்சொலை பற்றி படித்தோம். இந்த இடத்துல வினைச்சொல் வந்து எப்படி இடம் காட்டும் அப்படின்னு படித்தோம். இடம்னா என்னது? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். சரியா, அதாவது தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னு பார்த்தோம். இதோட ஒவ்வொன்றுக்கும் எது அதாவது ஒரு வினை சொல்ல எது வந்து தன்மையாக முன்னிலையாக படர்க்கையாக காட்டுறது அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து என்னெல்லாம் வெரைட்டி பார்த்தோம்? நம்ம வந்து முதல்ல வந்து தன்மையில் சிங்குலர் ஒருமை வந்து நான், பன்மை வந்து நாங்கள் பார்த்தோம். முன்னிலையில் வந்து நீங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம்
படர்க்கையில் வந்து அவன் அவள் அது அவைகள் அவர்கள் இதெல்லாம் பார்த்தோம். நம்ம இந்த ஒவ்வொன்றுக்கும் வினைச்சொல் விகுதி எப்படி மாறுது, என்ன மாதிரி விகுதி சேருது அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஒரு தமிழ் லாங்குவேஜோட தமிழ் மொழியோட ஒரு சிறப்பு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் இங்கிலீஷில் சொல்லி பாருங்கோ. ஹீ வென்ட் டு ஸ்கூல், ஐ வென்ட் டு ஸ்கூல், யூ வென்ட் டு ஸ்கூல். அதில் எல்லாத்துலேயுமே வென்ட் அப்படிங்கிற ஒரு வெர்பு வரும். அதை பார்த்தோம்னா நமக்கு தெரியாது அது ஃபஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா. அந்த ஐ இல்லைனா அந்த சென்டென்ஸ் வந்து ஃபஸ்ட் பர்சன் சொல்கிறோன்னா செகண்ட் பர்சன் சொல்கிறோனா தேர்ட் பர்சன் சொல்கிறோன்னா தெரியாது இங்கிலீஷில். தமிழில் அந்த ஐ இல்லைன்னு வச்சுங்க, நான் இல்லாமலே நீங்கள் சொல்லலாம். சென்றேன், ஏன் வந்தாச்சுன்னு என்னது, நான் சொல்கிறேன்னு அர்த்தம். சென்றாய், ஆய் வந்தாச்சுன்னு என்னாச்சு, நீன்னு அர்த்தம். சென்றான் அப்படிங்கும் போது ஆண் வந்தாச்சுன்னா தேர்ட் பர்சன் அர்த்தம். இதுதான் ஒரு லாங்குவேஜோட சிறப்பு. இது வந்து ரொம்ப நுணுக்கமாக எல்லாருக்கும் பல வெரைட்டி சேர்த்து இது வந்து லாங்குவேஜோட ஒரு பழமையை, அதாவது ஒரு லாங் லிவிங் லாங்குவேஜுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த பாடத்தை நல்லா படிங்க. நம்ம ஏற்கனவே கடந்த 5 வகுப்பில் வினைச்சொற்களை பற்றி படிச்சிருக்கோம். அதாவது எப்படி காலம் காட்டும், எப்படி இடம் காட்டும், எப்படி பால் காட்டும், எப்படி எண் காட்டும், எப்படி உயர்தனையா அக்ரிணையான்னு காட்டும், எல்லாத்தையும் படிச்சிருக்கோம். அடுத்த வகுப்பில் இந்த 5 கிளாஸையும் சேர்த்து ஒரு வகையாக நம்ம என்ன பண்ணலாம், சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வாட்டி தொகுத்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு அது ஈஸி ஆகிடும், சரியா? இப்போ சொன்னதை ஒரு வாட்டி படிச்சுட்டு வாங்க, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். வணக்கம். மாணவ மாணவிகளே, இன்று நாம் கற்ற பாடத்தை ஓரிரு முறை படிக்கவும், பிறகு இந்த பாடத்தின் பயிற்சிகளையும் செய்து முடிக்கவும். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் teachers@ilearntamilnow.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வெல்க தமிழ்.